Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2:5-6 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேய சபைக்கு எழுதும்பொழுது சொல்கிறார், சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஒரு போதகராய் இருக்கிறவருக்கு தன்னுடைய விசுவாச மக்களை குறித்த இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு மேன்மையானது. அதை திரும்ப வாசிக்கிறேன். சரீரத்தின்படி நான் உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களோட கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அப்போ தேவனுடைய சபையின் விசுவாச மக்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டது உள்ளதாக இருக்கணும், ஒழுங்குள்ளதாக இருக்கணும், கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இந்த காலவேளையில உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அப்படி பெறுகிறதுக்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு. இந்த மூன்று காரியத்தை நன்றாய் யோசிக்க வேண்டும். ஒன்று, அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். அவருக்குள்ளே வேர் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அவர் மேல் கட்டப்படுவார்கள். அவருடைய அஸ்திபாரம் ஆண்டவராக இயேசுநாதர் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டால் அவர்கள் அசைய மாட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதற்கு பிற்பாடு அவருக்குள் நடந்து கொண்டு. ஸோ இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று கேட்டால், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அதில் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களாக. ஏனென்று கேட்டால், விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் கூடும் என்ற நிலைமையில் நடக்கத்தக்கதாக அவரை அறிந்திருக்கிறபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக. God bless you. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இன்று காலையில நேரங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே ஒவ்வொருவரும் கர்த்தாவை உமக்குள்ளே வேர்கொண்டு உமது மேல் கட்டப்பட்டு உமக்குள் நடந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். அவள் அறிந்திருக்கிறதான விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தோடு பெருகத்தக்கதாக உதவி செய்வீராக. உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உமது நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. அவருக்குள் மேற்கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடக்கணும். அப்படி செய்தால் விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தோட பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you. Amen.